வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் மாநாடு, இது எடப்பாடியுடைய செயற்குழு கூட்டம் ரத்து, எல்லாத்தையும் தாண்டி வந்து மோடி அவர்களுடைய வருகை, தமிழகம் வரக்கூடிய மோடியை வந்து வரவேற்பது யார்? ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து அதிமுகவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இன்னும் பேர் சொல்லாத முக்கியமான தலைவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு அண்ணாமலை சொன்னது நடக்கும் அப்படின்னு பாஜக தரப்பில், வெளியில் தரப்பிலலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், எப்படி வந்து மோடி அவர்கள் பின்னாடியே தமிழகம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ பிஜேபி முழு மூச்சாக இருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி பிரச்சனையெல்லாம் நிறைய மையம் வச்சு நிறையா பிரச்சனை நடந்துகிட்ருக்கும்போது மோடி அவர்களுடைய வருகை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. மூணு நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார், அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தான் தங்குறாரு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒன்று தான், மோடி அவர்கள் வராருன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் விஷயம் ஓபிஎஸ் சந்திக்கிறாரா, ஐபிஎஸ் சந்திக்கிறாரா, எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்துக்கு 10,000 பேர் கூட்டி நீங்கள் வந்து அன்றைக்கி சென்னையில் வந்து எங்கே பார்த்தாலும் காவி கொடியாக பறக்கணும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருகை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன தடவைலாம் வரும்போது கூட நல்லா ஞாபகம் இருக்கும், கோ பேக் மேடின்லாம் திமுக சொல்லி அதற்கு பிறகு வந்த மோடி அவர்களுக்கு திமுக வந்து வரவேற்பு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பில் பேனர் வச்சாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரிஞ்ச பிறகு பெருசாக அந்த பேனர்லாம் இல்லை, இவர் போய் சந்திப்பார், அவர் போய் சந்தித்தார் மதுரையில், அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ திடீர்னு வரக்கூடிய மோடியை ஓபிஎஸ் பேனர் வைப்பாரா, எடப்பாடி பேனர் வைப்பாரா? இப்போ கூட அமித்ஷா போய் சந்தித்ததுனால எடப்பாடி பழனிசாமி நல்ல ஹோல்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் தரப்பு என்ன செய்யும், எடப்பாடி தரப்பு என்ன செய்யும், இவர்கள்லாம் வரவேற்பார்களா இல்லை வரவேற்பு பேனர்லாம் வைப்பாங்களா, அதிமுக சார்பில் இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க? எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு வந்து கூட்டம், இந்த கூட்டத்தை திரட்டுவது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மிக மிக முக்கியமாக கருதப்படுது. மோடி அவர்கள் நிறைய கூட்டம்லாம் பார்த்தீங்கல்ல, வட மாவட்டத்தில் எடுக்கலாம் எடுத்து போட்டாங்க. மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இயற்கையெல்லாம் காலியாக இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. இந்த தடவை பெரிய மாசை காட்டணுங்கிறதுனால 15 மாவட்ட செயலாளர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு ஆட்களை கூட்டி வர வேண்டும், அன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து விமான நிலையத்தில் அந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் கலைவாணர் அரங்கத்தில் வந்து அந்த ராமகிருஷ்ணா படம் 100வது அது அந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து வந்தே பாரத் அந்த ரயில் எம்ஜிஆர் ரயில்வே நிலையத்தில், அதற்கு பிறகு தாம்பரத்தில் ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சி, இதெல்லாம் கலந்துக்கு போகிறார். அன்றைக்கி நைட்டு இங்கே வந்து அவர் வந்து ஆளுநர் மாளிகையில் தங்குறாரு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வரும்போது ஆளுநர் மாளிகையில் தங்காமல் ஐசிஎஃப்ல தங்கினாங்க. ஐசிஎஃப்ல தங்கும் போது தான் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் போய் சந்தித்து நிறையா விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதனால் இந்த தடவை தனியார் விடுதி ஹோட்டலில் தங்குறாரா இல்லை ஆளுநர் மாளிகையில் தங்க போகிறாரா பிரதமர்? அன்னைக்கு நடக்கக்கூடிய இரவு மீட்டிங்கில் கலந்து கொள்வது யார்? ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே மோடி அவர்கள் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணாலும் இங்கே வந்து ஒரு சந்திப்பு நடக்கிறது வந்து அண்ணாமலையர்களுக்கு மிக மிக ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா வந்து நீங்கள் டெல்லியில் போய் சொன்னதுக்கும் இங்கேருந்து நிறையா விஷயங்களை விவாதிக்க முடியும், கள நிலவரங்களை சொல்ல முடியும், தமிழகத்தில் மொத்தம் என்னென்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இங்கெல்லாம் எப்படி இருக்குது பாலிடிக்ஸ், யார் யாரெல்லாம் நம்ம கூப்பிட்டு வரலாம், எல்லா விதமான தகவல்களும். சரி, திடீர்னு இன்னொரு யூகம் சொல்கிறாங்க, எல்லார் வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவிலேருந்தே முக்கியமானவர்கள் போகலாம், மாவட்ட செயலாளர்கள் போக போகிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் போக போகிறாங்க, நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க நினைக்காதவங்களோ அவங்கெல்லாம் போய் சேர போகிறாங்க. பார்த்தீங்கன்னா டோட்டலாக முக்கியஸ்தர்கள் ஒரு 5 பேர் போய் மோடி அவர்கள் முன்னிலையை சேருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மோடி அவர்கள் முன்னிலையில் சேர்ந்தால் இந்தியா லெவலில் ஒரு பெரிய பேசும் பொருள், அது எல்லோரும் விரும்புவாங்க. ஏன்னா மிக மிகப்பெரிய விஐபியாக இருக்கக்கூடியவங்க அண்ணாமலை அவர்கள் மூலியமாகவோ மற்ற மூலியமாகவோ செய்கிறத விட மோடி அவர்கள் மூலமாக சேர்றது இன்னும் சிறப்பு. அதனால் அந்த விதமான விஷயங்கள் போடிட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கூட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு தமிழகம் முழுக்க இன்றைக்கி அந்த மோடி வருகை, அதற்கு முந்தின நாள் எல்லா நாளிதழ்கிறது எல்லாத்துலேயும் விளம்பரம், இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கோடு பிஜேபி பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கு ரெண்டு விஷயம், ஒன்று இன்றைக்கி வந்து போன தடவை வரும்போது மோடி அவர்களுக்கு இருந்த பிரச்சனை பிரச்சனை, இப்போ வந்து என்னென்னா ராகுல் காந்தி பிரச்சனை வெடிச்சிட்ருக்கும்போது காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இங்கே இருக்கவங்கலாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. விமானத்தில் கருப்போடு காட்டலாம், என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சில சம்பவங்கள் பெரிய லெவலில் நடந்துடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க கூடும்போது இது வந்து காவல்துறைக்கு ஒரு பெரிய சிக்கல் தானே, இவ்வளோ கூட்டம் வந்து வெளியூர்லேருந்து வருது, இங்கே பார்த்து காங்கிரஸ் மற்ற கட்சியெலாம் போராட்டவங்கெல்லாம் பண்ணாங்களா, அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா என்ன, அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது.
இப்போதுள்ள நிலவர பிரகாரம் அப்படியான போராட்டம் தவிர்க்குங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கன்ற அரசு கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ நிறையா உங்களுக்கு தெரியும், இசட் பிரிவு பாதுகாப்பு நிறையா பாதுகாப்பில் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, மோடி அவர்களுடைய வருகை இப்போ மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தாக கருதப்படுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் போய் சேருவார்கள், அவர் சேருவார் இவர் சேருவார்னு இப்போவே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. இப்போ தம்பிதுரை போய் சந்திச்சதுனால இன்னும் இந்த பரபரப்பு கூடுது. அன்னைக்கு வந்து ரவீந்திரநாத் அவர்களும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க, அதனால் இன்னும் பரபரப்பு கூடுது. எது எப்படியோ மோடி அவர்களுடைய இந்த தடவை வரை இவ்வளோ தூரம் வரதை விட இந்த தடவை வருகை பிஜேபியினர் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. ஏதோ ஒரு ஜீவராறு ஏதோ மாற்றம் நிகழும்ங்கிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரல ஒரு மாற்றம் நிகழாது, ஒரு திரும்பி சேர மாட்டாங்க, சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கணுங்க, அதனால் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அரசியலில் எதுவும் நடக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.